தனம் தரும் கல்வி பெறும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெய்யில் மஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் 7/4/2023 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் வெற்றியடைய இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும். பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. நாம் இந்த வெள்ளிக்கிழமைகளை ஆசார சீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இறையருளை எல்லாம் பெறுவதோடு இல்லங்களிலே வீடுகளிலே அதிகாலையிலே எழுந்து மஞ்சள் நீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி தேவார திருவாசகங்கள் திருமுறைகளை பாராயணம் செய்து சிவபுராணத்தை பாராயணம் செய்து இவ்வாறு எது எதுவெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் நாங்கள் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இப்போ வீட்டிலே துளசி மாடம் இருந்தால் தினந்தோறும் அந்த துளசி மாடத்துக்கு காலையிலே மஞ்சள் தண்ணீர் ஊற்றி சாம்பிராணி தூபமிட்டு வழிபாடு செய்ய வருகின்ற பொழுது இந்த லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி வந்து வாசம் செய்வாளாம். லக்ஷ்மி கடாட்சம் எல்லாம் நமக்கு நிறைகின்ற வகையிலே அமையக்கூடியது என்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இன்று வெள்ளிக்கிழமை அடுத்த வருகின்ற வெள்ளிக்கிழமை நமக்கு புது வருஷம் மலர இருக்கின்றது. சித்திரை முதலாம் நாள் மாத பிறப்பு புது வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்துக்கு பெயர் சுபகிருது. மலர இருக்கின்ற புது வருஷத்தினுடைய பெயர் சோபகிருது. இந்த சோபகிருது என்கின்ற வருடம் புது வருடம் நமக்கு மலர் இருக்கின்றது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சித்திரை மாத பிறப்பு சித்திரை முதலாம் நாள் 14/4/2023 வெள்ளிக்கிழமை. எனவே நம்ம ஒரு வாரம் நமக்கு இருக்கிறது. இவ்வாறு இந்த நிறைவு பெறுகின்ற இந்த வருடம் நிறைவு பெறுவதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. இவ்வாறான இந்த பங்குனி மாதத்திலே பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள் வழிபாடுகள் குலதெய்வங்களை எல்லாம் நாம் இந்த வருட இறுதியிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய அப்பா அம்மா வழிபட்ட தெய்வம் அப்பாவினுடைய குலதெய்வம் அம்மாவினுடைய பரம்பரையிலே வழிபட்டு வந்த குலதெய்வங்கள் வருடத்திலே இந்த வருடம் நிறைவு பெறுகின்ற பொழுதிலும் அது பின்பு புது வருஷம் மலர்ந்த பின்பும் இந்த குலதெய்வ வழிபாடுகள் செய்கின்ற பொழுது பொதுவாக நேர்த்திக்கடன்கள் வைத்திருப்பார்கள் அல்லது அவர்கள் நெத்திக்கடன் வைக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இருந்திருப்பார்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு அயல் நாடுகளுக்கு சென்றிருக்கலாம். எங்கிருந்தாலும் குலதெய்வங்களை மறக்கக்கூடாது. அந்த குலதெய்வ வழிபாடுகளை எந்த காரணம் கொண்டும் மறக்கக்கூடாது. இந்த குலதெய்வ வழிபாடுகளை கைவிட்டால் குடும்பத்திலே சந்தோஷம் போய்விடும் ஆனந்தம் போய்விடும் மகிழ்ச்சி போய்விடும். எனவே இந்த குலதெய்வ வழிபாடுகளை நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து அந்த வழிபாடுகள் செய்ய வேண்டியது இந்த மாதத்தினுடைய பூர்த்தி மாதம். இந்த புது வருடம் மலர் இருக்கின்றது. இந்த மாதம்
நிறைவு பெற இருக்கின்றது. இந்த சுப கிருது என்கின்ற வருடம் நிறைவு பெற்று அடுத்த வெள்ளிக்கிழமை சோப கிருது என்கின்ற புது வருடம் மலர இருக்கின்றது என்ற நல்ல எண்ணங்களை மனதிலே கொண்டு நாம் இந்த சுபகிருது என்கின்ற இந்த வருடம், இந்த வருடத்தில் நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்து மலர இருக்கின்ற சோபகிருது என்கின்ற புது வருடத்தை வரவேற்பதற்கு இன்முகத்தோடு காத்திருந்து இறை வழிபாடுகளிலே ஈடுபட்டு இறையருளை எல்லாம் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.